ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதனால் காலையிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. காலையிலே மாவு ஆட்டி பாக்ஸில் இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற நேரத்தில் அதை கழுவி ஊற வச்சா போதும். இப்போ பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அம்மா பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொடுத்து அனுப்புனாங்க, நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸ்லேயே கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இடித்த பூண்டும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சாதத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம், நம்ம அரைச்சி வச்சோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சோம்ல, அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி சூடு பண்ணுறோன்னா, நம்ம கொதிக்கிறதுக்கு டைம் லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே நம்ம சூட் பண்ணோன்னா சமையல் பண்ணுறது சீக்கிரமாக வேலை முடியும். அதுக்காக தான் பக்கத்துலேயே தண்ணி சூட் பண்ணுறது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா சட்னியும் கோதுமை உப்புமாவும் தான், உடம்புக்கும் ஹெல்த்தும் கூட. அதனால் நான் எல்லாருக்குமே கோதுமை உப்புமாவே செஞ்சிட்டேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். கோதுமை உப்புமா எப்படி செய்யலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வானல்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சா என்னன்னு போய் பார்க்கலாம். வெந்துடுச்சு தக்காளி சாதம். நாம் இப்போ வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். சாதம் கிளறும் போது பார்த்தீங்கன்னா பார்த்து கிளறுங்க, இல்லைன்னா சாதம் குழஞ்சி போயிடும். நாம் வந்து இப்போ ஹாட் பாக்ஸு மாற்றிக்கலாம். இது இப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். நான் என்ன இன்றைக்கி ஷைடிஸ் சாப்பிட போகிறேன்னா சிப்ஸும் ஆனியன் பக்கோடாவும் தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாட் பாக்ஸில் மாற்றியாச்சு. இன்றைக்கி கடையிலே சிப்ஸும் பகோடாவும் வாங்கியாச்சு. சாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.